வெல்கம் டு தமிழ் கியூர் இன்னைக்கு நம்முடைய சேனல நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னா இருபத்தி ஒரு வயதுலயே விவகாரத்துன பெண் செய்தது சரியா தவறா அப்படி என்ன செஞ்சாங்க இதை பத்தி தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சோ தொடர்ந்து இந்த மாதிரியான விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்க பார்த்துட்டு இருக்க வீடியோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு ரெட் கலர்ல ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அந்த ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணுங்க சோ கிளிக் பண்ண உடனே ஒரு பெல் சிம்பிள் கிரியேட் ஆகும் ஸோ அந்த பெல் சிம்பிளையும் சேர்த்து கிளிக் பண்ணுங்க பீகாரை சேர்ந்த விவாகரத்தான இருபத்தோரு வயது இளம்பெண் பெண் ஒருவர் தனது கிட்னியை ரூபாய் இரண்டு லட்சத்திற்கு விற்க டெல்லியில் உள்ள அரசு மருத்துவமனை ஒன்றை நாடியுள்ளார் அப்போது அவர் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் டாக்டர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் போலீசார் அறிவுரையின் பேரில் டெல்லி மகளிர் ராணி அதிகாரிகள் அந்த பெண்ணிடம் விசாரணை நடத்தினர் அப்போது அந்த பெண் பீகாரை சேர்ந்த எனக்கு திருமணமாகி விவாகரத்தும் ஆகிவிட்டது பெற்றோருடன் வசித்து வருகிறேன் மேலும் அருகில் வசித்து வந்த ஒருடன் எனக்கு காதல் ஏற்பட்டுள்ளது ஆனால் அவரை திருமணம் செய்ய பெற்றோர்கள் எதிர்ப்பு தெரிவித்தனர் இதையடுத்து அவர் வேலை பார்க்கும் உத்தரப்பிரதேச நகருக்கு பெற்றோருக்கு தெரியாமல் வந்துவிட்டேன் அங்கு அவரை சந்தித்து என்னை திருமணம் செய்து கொள்ள என வற்புறுத்தினேன் ஆனால் திருமணம் செய்து கொள்ள அவர் படம் கேட்டார் இதனால் டில்லி அரசு மருத்துவமனைக்கு சென்று கிட்னியை விற்க முயற்சித்தேன் என்று கூறியுள்ளார் இதனால் காதலன் மீது புகழ் அளிக்கும்படி அந்த பெண்ணை பெண்கள் ஆணைய உறுப்பினர்கள் அறிவுறுத்தினர் இதனை ஏற்க மறுத்த அவர் பீகாருக்கு திரும்பி சென்று விட்டார் இதையடுத்து டில்லி பெண்கள் ஆணையம் இந்த வழக்கை பீகார் மாநில பெண்கள் ஆணையத்திற்கு அனுப்பி சம்பந்தப்பட்ட நபர் மீது கிரிமினல் நடவடிக்கை எடுக்கும்படி அறிவுறுத்தியுள்ளது இப்போ நீங்கள் சொல்லுங்கள் காதலுக்காக இப்படி ஒரு முடிவை இந்த பெண் எடுத்தது சரியாக தவறா உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோக்கள் இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள் நன்றி